வணக்கம், நான் தண்டனகா யூடியூப் சேனல்லிருந்து இவன் ஸ்ரீ பேசுகிறேன். 2020 வருடம் ஏப்ரல் மாதம் 14 தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருட பிறப்பாக சார்வரி எனும் பெயரில் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதங்களின் முதல் மாதமான சித்திரை மாதம் 1 தேதி பூராட நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் துலாம் லக்னத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. சார்வரி வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். வெள்ளை உள்ளமும் நெறி தவறாத பண்பும் கொண்ட கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சார்வரி வருட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சார்வரி வருடத்தில் குரு பகவான் லாபஸ்தானமான 11 வீட்டில் ஆனி மாதம் 15 தேதி முதல் கார்த்திகை மாதம் 5 தேதி வரை சஞ்சரிப்பதும், கேது பகவான் புரட்டாசி மாதம் 7 தேதி வரை லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பு. உங்களது பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும். அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் நேரத்திற்கு உணவு உண்ண இயலாத நிலை ஏற்படும். இந்த வருடத்தில் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கம்படி விரயஸ்தானமான 12 வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7.5 சனியின் விரய சனி நடைபெறுகிறது. ஒருபுறம் பணவரவு சிறப்பாக இருந்தாலும் மறுபுறம் தேவையற்ற திடீர் செலவுகள் ஏற்படலாம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை உணர்ந்த உங்களின் ராசிக்கு 11 வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு அடைவீர்கள். வாடியிருந்த உங்களின் முகம் மலரும். கடந்த வருடத்தில் வாட்டி வதைத்த பல பிரச்சனைகளுக்கு இந்த வருடத்தில் தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும். சித்திரை, ஆடி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் உங்களின் அடிப்படை வசதிகள் பெருகும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். வீட்டில் விருந்தினர் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனினும் எதிலும் கவனமாக செயல்படுவீர்கள். உறவினர்களால் மகிழ்ச்சியும் பலமும் கூடும். எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும். 7.5 சனி நடந்தாலும் சனி உங்கள் ராசி அதிபதி என்பதால் பெரிய கெடுதல்களை ஏற்படுத்தாது. முயற்சிகளில் ஏற்றங்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள். பொருள் தேக்கங்கள் இல்லாமல் லாபகரமான பலன்களை அடைவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். என்றாலும் வேலை சற்று அதிகமாகவே இருக்கும். குரு பகவான் ஆனி மாதம் 15 தேதி வரை, அதன் பிறகு கார்த்திகை மாதம் 5 தேதி முதல் விரயஸ்தானமான 12 வீட்டில் சஞ்சரிக்க உள்ள நேரங்களில் பணவரவு சுமாராக இருக்கும். புதிய சிந்தனைகள் பிறக்கும். பிள்ளைகளின் நெடுநாள் எண்ணங்கள் பூர்த்தி செய்வீர்கள். அவர்களின் வருங்காலத்துக்காக சேமிக்க தொடங்குவீர்கள். உங்களின் மகனுக்கு நல்ல இடத்தில் மணப்பெண் அமையும். எதிராக பேசியவர்கள் வலிய வந்து நட்பு பாராட்டுவார்கள். புதிய நண்பர்களும் அறிமுகமாவார்கள். அரசாங்க வேலைகள் சாதகமாக முடியும். புதிய வீடு, வாகனம், பொன் ஆபரணங்கள் வாங்குவீர்கள். புதிய தொழில் தொடங்கலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். திருக்கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு சார்வரி வருடத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாகும். உங்களுக்கு 7.5 சனி நடைபெறுவதால் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறையும். மனைவிக்கு உடல் பாதிப்பு ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களிடத்தில் பேச்சில் நிதானமாக இருப்பது நன்மையை தரும். நெருக்கடிகள் இருந்தாலும் எதிர்பாராத தன சேர்க்கை ஏற்படும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடும்.
பிள்ளைகள் வழியில் மனக்கவலைகள் தோன்றினாலும் உடனே சரியாகிவிடும். பொதுநல அமைப்புகளில் பொறுப்பேற்பீர்கள். சரியான திட்டமிடலால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். நிதானமாக செயல்படுங்கள். கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு கை கொடுக்கும். கனிவான பேச்சு உங்களுக்கு நன்மையை அளிக்கும். 14/4/2020 முதல் 25/12/2020 வரை சனி லாப வீட்டில் அமர்ந்திருப்பதால் திடீர் யோகம் உண்டு. வருமானம் உயரும். உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலர் இப்பொழுது உங்களை வந்து சந்திப்பார்கள். வேலை இல்லாமல் மன உளைச்சலுடன் இருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். பால்ய நண்பர்கள் உங்களின் நிலையறிந்து உதவுவார்கள். 26/12/2020 முதல் 7.5 சனி தொடர்வதால் அலைச்சல் வேலை சுமை அதிகரிக்கும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். 14/4/2020 முதல் 7/7/2020 வரை குரு பகவான் உங்களின் ராசிக்கு 12 வீடான மகர ராசியில் அதிசாரமாகி அமர்வதால் திடீர் பயணங்கள் உண்டு. உறவினர்கள் நண்பர்களால் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். 8/7/2020 முதல் 12/11/2020 வரை குரு பகவான் லாப வீட்டிலேயே தொடர்வதால் தொட்டது துலங்கும். திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏற்பாடாகும். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தலைமை தாங்குவீர்கள். செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். எங்கு சென்றாலும் வரவேற்பு அதிகரிக்கும். பிதுர் வழி சொத்து கைக்கு வரும். 13/11/2020 முதல் வருடம் முடியும் வரை 12 வீட்டில் குரு அமர்வதால் எதிர்பாராத பயணங்கள் அதிகரிக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என ஆதங்கப்படுவீர்கள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் தகுந்த ஆதாரமில்லாமல் யாருக்கும் பணம் தர வேண்டாம். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு அவர்களை பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப உணவு முறைகளை அமைத்துக் கொள்வது நல்லது. 1/9/2020 முதல் வருடம் முடியும் வரை ராசிக்கு 10 வீட்டில் கேது நீடிப்பதால் உத்தியோகத்தில் போராடி முன்னேறுவீர்கள். 1/9/2020 முதல் ராகு 4 வீட்டிற்கு வருவதால் தூக்கமின்மை வந்து நீங்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். 31/8/2020 முதல் 28/9/2020 வரை சுக்கிரன் 9 வீட்டில் மறைவதால் பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நன்மையை தரும். கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த சார்வரி வருடத்தில் உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். திருமணம் சிறப்பாக முடியும். பெற்றோரின் ஆலோசனையின்றி எதிலும் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிறு தடைக்கு பின் கைகூடும். பிள்ளைகளால் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் பெரிய மன வருத்தமோ கெடுதியோ இல்லை என்பது மனதிற்கு சந்தோஷத்தை தரும். வேலைக்கு செல்லும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சார்வரி வருடத்தில் உங்களுடைய வேலையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற சன்மானம் உங்களை தேடி வரும். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உடன் பணிபுரிபவர்கள் செய்யும் தவறுகளுக்கு சில நேரங்களில் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டி வரும். உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிக்கவும். வேலையில் ஊக்கமும் உயர்வும் இல்லாமல் இருந்தவர்களுக்கும் புதிய பதவி தேடி வரும். ஆர்வத்துடன் பணிபுரிவீர்கள். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வும் சலுகைகளும் கிடைக்கும். கார்த்திகை மார்கழி மாதங்களில் வெளி நிறுவனங்களில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சார்வரி வருடத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் நீங்கள் முதலீடு செய்த பணத்தை எடுக்கும் அளவிற்கு லாபம் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கூட்டாளிகளிடம் கலந்து ஆலோசித்து செயல்படுவது நன்மையை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள இந்த முடிவு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்.
தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்து போட்டியாளர்களை திகைக்க செய்வீர்கள். கார்த்திகை மார்கழி மாதங்களில் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பழைய சரக்குகள் விற்று தீரும். உங்களுக்கு நம்பிக்கை அதிகம் இருப்பவர்களிடத்தில் உங்களுடைய வியாபாரத்தையோ தொழிலையோ விரிவுபடுத்தும் எண்ணத்தை ஆலோசிப்பீர்கள். வேலை செய்பவர்கள் நல்ல விதமாக பணியாற்றுவார்கள். இரும்பு உணவு வகைகள் கட்டுமான பொருட்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். கலைத்துறையைச் சேர்ந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சார்வரி வருடம் உங்கள் திறமை வெளிப்படும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். தேவையற்ற அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலம் பொருளாதார மேன்மைகள் அடைய முடியும். ரசிகர்களின் ஆதரவு பெருகும். பண விவரங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது. கிசுகிசுக்களால் மன அமைதி குறையும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். கலைஞர்களுக்கு பட்டி தொட்டி எங்கும் பாராட்டு கிடைக்கும். பெரிய நிறுவனங்களிடமிருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சக கலைஞர்களை மதிப்பீர்கள். அரசியல் செய்யும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சார்வரி வருடம் அரசியல்வாதிகள் தங்கள் பேச்சாலேயே பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் வாயடக்கம் தேவை. சனி விரயஸ்தானத்தில் இருப்பதால் கட்சி பணிகளுக்காக நிறைய செலவு செய்ய நேரிடும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமும் உண்டாகும். விவசாயம் செய்யும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சார்வரி வருடம் மகசூல் திருப்திகரமாக அமையும். விலை பொருளுக்கேற்ற விலையை பெற முடியும். வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகளால் உறவினர்களிடத்தில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் உண்டாகும். வங்கி கடன் தக்க சமயத்தில் கிடைக்கும். உங்களது தேவைகள் பூர்த்தியாகும். கால்நடைகளால் லாபம் அடைவீர்கள். மாணவர்களாக இருக்கும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சார்வரி வருடத்தில் கல்வியில் மந்த நிலை ஏற்பட்டாலும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் சாதகமான பலன்களை பெற முடியும். விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபடும்போது நிதானமாக இருப்பது நன்மையை தரும். மாணவர்களின் நினைவாற்றல் கூடும். உயர்கல்வியில் வெற்றி உண்டு. ஆசிரியர்களின் அன்பை பெறுவீர்கள். நல்ல நண்பர்கள் அறிமுகமாவார்கள். விரும்பிய பாடப்பிரிவில் சேருவீர்கள். மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சார்வரி தமிழ் புத்தாண்டு கடின உழைப்பாலும் சமயோஜித புத்தியாலும் இலக்கை எட்டி பிடிக்க வைப்பதாகவே அமையும். என்ன கும்பராசி நேயர்களே, இந்த சார்வரி வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் டண்டனக்காய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.